ஹே கைஸ், வெல்கம் பேக் டு த நரன் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோ இதில் எதை பற்றி பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டில் உள்ள அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது தவறுதல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எப்படி ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு இசேவை மையம் எந்த ஒரு என்ரோல்மெண்ட் சென்டர் போய் அலையணுங்கிற அவசியம் கிடையாது. வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய மொபைல் அண்ட் லேப்டாப் மூலியமாகவே நீங்களே பண்ணி முடிச்சிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்கள் ஃபேமிலி மெம்பர் யாருக்காவது அந்த ஆதார் கார்டில் வந்து அட்ரஸ் வந்து தவறுதலாக இருந்துச்சுன்னா நீங்களே வந்து பார்த்திங்கன்னா கரெக்ஷன் பண்ணி ஆன்லைன்லேயே அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டாக கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து எப்படி வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் பாருங்கள், கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு வந்து புரியாது. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வருவதாக இருந்தால் நம்மளுடைய சேனலுக்கு கீழே உள்ள அந்த சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆன்கிற நோட்டிஃபிகேஷன் நம்பர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த மாதிரி வீடியோஸ் போட்டாலும் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி வாங்க, நீ வீடியோக்கெலாம் போகலாம். ஃபஸ்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி UIDAI.gov.in இந்த வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் கூட வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உள்ளே கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு வந்து வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மை ஆதார்னு இருக்கும், அதை வந்து டச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் யுவர் ஆதார் அப்படின்னு இருக்கும். அதில் அப்படியே கீழே வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மூணாவது ஆப்ஷனாக அப்டேட் யுவர் ஆதார் ஆன்லைன் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்டேட் யுவர் அட்ரஸ் ஆன்லைன் சொல்லிட்டு இருக்கோம். அதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். இதில் அப்படி கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீட் டு அப்டேட் அட்ரஸ்ன்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜுக்கு போகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது உங்களுடைய ஆதார் கார்டு அப்படி இல்லைன்னா உங்களுடைய விர்ச்சுவல் ஐடி, இது ரெண்டு வச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லாகின் ஃபஸ்ட் பண்ணிவிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்ரஸ் வந்து நீங்களே சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அதை வந்து பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியாது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டோட உங்களுடைய ஆதார் கார்டோட நம்பர் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப்ஷாவை அப்படியே கரெக்டாக வந்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்னு இருக்கும், அது ஓடிபியை கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து என்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். ஓகே, உங்களுடைய இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் அட்ரஸ்ன்னு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் அட்ரஸ் வையா அட்ரஸ் ப்ரூஃப்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆதார் வையா சீக்ரெட் கோட்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் வந்து இப்போ இருக்கிற அட்ரஸ் வந்து கீழே மேலே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் இப்போதைக்குன்னு இருக்கக்கூடிய அட்ரஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா அலோவ் UIDAI டு லோக்கல் லாங்குவேஜ் ட்ரான்சாக்ஷன் ஃபார் யுவர் அட்ரஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைன்னா வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா விட்டுருங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ, அதாவது இப்போ நீங்கள் வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து சேஞ்சஸ் பண்ண நினைக்கிறீங்க, இல்லைனா தவறுதலாக இருக்கிற அட்ரஸ் வந்து கரெக்டான அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ண போகிறீங்கன்னா அந்த அட்ரஸ் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது உங்களுடைய டீட்டெயில்ஸ், உங்களுடைய வீட்டு நம்பர் என்ன, உங்களுடைய ஸ்ட்ரீட் நேம் என்ன, எந்த லேண்ட்மார்க்கு, ஏரியா லொக்காலிட்டி, அப்புறம் லேண்ட்மார்க் இருந்தால் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பின்கோடு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து வில்லேஜ் வந்து கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து வில்லேஜாக இல்லை டவுனாக சிட்டியான்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய கிராமப்புறத்தை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ், உங்கள் ஏரியாவில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸ் உங்களுக்கு எதுவோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து எந்த மாவட்டங்கிறத வந்து கேட்டிருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஸ்டேட் வந்து தமிழ்நாடுங்கிறத கொடுத்துட்டு ப்ரிவியூன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டானு சொல்லிட்டு ஒரு தடவை பார்க்க சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்து கரண்ட் ஓகே அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணுங்கள். ஒன் டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ப்ரிவியூ பார்த்துக்கோங்க. கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தவறுதலாக போயிடும். அதனால் ஒன் ஆர் டூ டைம்ஸ் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ரீட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அக்ரி இருக்கும், அதாவது இந்த நான் கொடுத்த அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டு ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதை டிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சப்மிட்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிடலாம். இந்த பேஜ்லேயும் வந்து எடிட்ங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதாவது தயவுசெய்து கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவசரம் கிடையாது, இது வந்து ஆன்லைனில் பண்ணுறது, அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து கூட பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பண்ணி முடிச்சுட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து கொடுப்பாங்க, அந்த நம்பரை வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வீக் கூட ஆகாது, ஒரு த்ரீ டேஸ்க்குள்ள வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மறுபடியும் இந்த பேஜுக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செக் ஆன்லைன் அட்ரஸ் அப்டேட் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்னொரு பேஜுக்குள்ளே போகும். அதில் வந்து உங்களுக்கு கொடுத்த அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணி உங்களுடையக்கான ஸ்டேட்டஸ், அதாவது நீங்கள் அட்ரஸ் பண்ண அந்த அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டிலேருந்தே பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து வெளியில் தான் போய் ஆலையணுங்கிற நோக்கம் கிடையாது, வீட்டிலேருந்து அப்படியே
அட்ரஸும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அட்ரஸ் வந்து நிலையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிக்க முடியும். அதாவது உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எஸ்ஆர்என் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா செக் ஸ்டேட்டஸ் கொடுத்துவீங்கன்னா அதுவே வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், வேறு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு வந்து தான் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு வந்து அட்ரஸ் வந்து சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு இசேவை மையத்திலும் சரி என்ரோல்மெண்ட் சென்டருக்கு நிறைய போய் அலையுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் பண்ணுற ஒரு ஒவ்வொரு உதவியும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, நம்மளுடைய சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம், கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது டவுட் உங்களுக்கு ஏதாவது இசேவை மையத்தை பற்றி ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, மற்ற ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா பர்சன் அதாவது எனக்கு என் கூட வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி இது தான், இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க.